தமிழ் சினிமா புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது என்று நீங்கள் உரக்க சொல்லக்கூடிய ஒரு படத்தின் சந்திப்பில் இருக்கிறீர்கள். மாநகரம் அப்படிங்கிற படம் இப்போ லேட்டஸ்ட் தமிழ் சினிமாவுடைய ஒரு பதிவு, அப்படித்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தில் பணியாற்றாதவர்கள் எல்லாருக்குமே அப்படித்தான் தெரியும். படத்தை பற்றி தெரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்படித்தான் தெரியும். படத்தில் பணியாற்றிய எங்கள் குழுவினுக்கு மட்டும்தான் தெரியும். இது தமிழ் சினிமாவை வேறொரு தளத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நல்ல படம். லோகேஷ் கனகராஜ் அத்தனை கிரெடிட்டுக்கு உரிய இயக்குனர். முதல் படத்துடைய இயக்குனருக்கு இவ்வளவு பொறுப்போடு பணியாற்றியது நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி மட்டுமல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உசேன் போல்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 100 மீட்டரை 9 புள்ளி சம்திங் வினாடியில் வின் பண்ணிடுவார், சாதாரணமாக வின் பண்ணார். கிறிஸ் கெயில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து பேட்டை வச்சார்னா சிக்ஸர் தான் போகும், ஃபோரோ இல்லை சிங்கிள்ஸோ எடுக்க மாட்டார் கிரிக்கெட்டில். ஒரு ஓட்டப்பந்தய வீரரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றி தெரியும். ஆனால் ரெண்டு பேரும் ஜமைக்காவில் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டு பேருடைய சக்ஸஸுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு ரொம்ப துருவி துருவி ஆராய்ந்த பிறகு ரொம்ப சமீபத்தில் தான் ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. எவ்வளோ பெரிய சக்ஸஸ், எவ்வளோ பெரிய சாதனையை நிகழ்த்தினாலும் அவங்க ரெண்டு பேரும் நிதானமாக தான் இருப்பாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. ஓ அப்படியா, ரெக்கார்ட் பிரேக்கா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிதானம், 24 மணி நேரமுடைய உழைப்பை தன்னுடைய நிதானத்தில் மிக குறிப்பிட்ட நேரத்திற்குள் வெளிப்படுத்தி தங்களுடைய சாதனையை செய்த மிகப்பெரிய வீரர்கள். ஏன் அவர்களுடைய பேரை இந்த இடத்துல சொல்கிறேன்னா, பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய தயாரிப்பாளர்கள் திரு பிரபு, திரு தங்க பிரபாகரன், ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுடைய குழு அப்படிப்பட்ட ஒரு தரமான நிதானமும் திட்டமிடுதலும் விவேகமும் மிக்க ஒரு அற்புதமான தயாரிப்பாளர்கள். நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது எங்கள் ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாம் உள்ளங்கையில் வச்சு தாங்கினாங்க. சின்ன ஆர்டிஸ்டா பெரிய ஆர்டிஸ்டா எல்லாரும் ஸ்டார்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, நடிகர்களுக்கு மரியாதை அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. யாரை வச்சு மார்க்கெட்டிங் நடக்குதோ அவர்களுக்கு வியாபாரம் கொடுப்பது உலகம் முழுவதும் சகஜம், இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர்கள், அது சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, முதல் படம் பண்ணக்கூடிய இயக்குனராக இருந்தாலும் சரி, கடைசியாக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக உள்ளங்கையில் வைத்து தாங்கக்கூடிய ஒரு மரியாதையை தந்து இந்த நல்ல ப்ராடக்டை உங்கள் முன்னாடி கொடுத்துருக்காங்க. போலனில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இயற்கை விவசாயம், சார் இயற்கை உணவு சாப்பிடுங்க அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு எல்லாருக்குமே பரவலாக எல்லா இடத்துலையுமே டாக் இருக்குது. போலந்தில் இப்போ ஒரு சமீபத்தில் ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, என்னடா நீ ஓ வயலில் வந்து எந்த விதமான இதுவுமே போடவே இல்லை, உரத்தை விதைக்க மாட்டேங்கிற, விதைய போட மாட்டேங்கிற, எதையுமே செய்ய மாட்டேங்கிற, ஆனால் உனக்கு மட்டும் இயற்கை வேளாண்மையில் அதிக விளைச்சலையும் வீரியமான உணவையும் உற்பத்தி பண்ணுறே எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிகிட்ட கொடுத்தாங்க. போன வாரம் அவருடைய இன்டர்வியூ இருந்தது ஆஸ்திரேலியன் நெட்வொர்க் டிவியில். அவர் சொன்னார், ரொம்ப எளிதுங்க, நானே ரொம்ப நாளைக்கு போகிறதாங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னாங்க, ஒன்றும் இல்லை, நான் நல்ல வீரியமான விதை, நல்ல உரம் எது இருந்தாலும் எல்லாருக்கும் தூவி விடுவேன் சார், பக்கத்து நிலங்களுக்கு எல்லாத்துக்கும் தூவி விடுவேன், அது அங்கேருந்து காற்றில் பரவி என்னுடைய நிலம் வளம் பெறுகிறது அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். நண்பர்களே, நம்ம த்ரில்லிங்கான படம் பார்த்துருப்போம், பேய் படம் பார்த்துருப்போம், வெற்றிக்குரிய படங்கள் பார்த்துருப்போம், விறுவிறுப்பான படங்கள் பார்த்துருப்போம், ஆனால் நான் எதுவுமே செய்யலை சார் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது, நான் எதுவுமே செய்யலை சார் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது என்று புலம்பாமல், நீ நல்லது செஞ்சாதான் நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பண்பை சொல்லக்கூடிய படம் மாநகரம். யூஸ்வல் ஹைடெக் சினிமாவை மட்டுமே நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. இசையில் வந்து பிரமாணமான ஜாவித்துடைய இசையமைப்பில் அற்புதமான பாடல்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி லோகேஷ் கனகராஜுடைய படைப்பு செல்வகுமாருடைய ஒளிப்பதிவில் மிக அற்புதமான வெற்றி படைப்பாக இந்த படம் வந்திருக்கு.